ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டு குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மாவட்டத்திற்கு வந்து முதல்ல ரிசல்ட் வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்து வர இருக்கிறது, யாருக்கெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், ரிசல்ட் எப்படி பார்ப்பது அப்படிங்கிற முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை தேர்வுகளுக்கு இது மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடும். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த 1 மே வெளியாகும் அப்படிங்கிறது தான் தகவலாக கவர்மெண்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 1 மே எப்படி வெளியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்காசி, சேலம் இந்த 2 மாவட்டத்திற்கு வந்துட்டு ரிசல்ட் ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இது தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாகவும் ரிசல்ட் வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக வந்துட்டு லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா? ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். ஸோ அதோட லிங்க்ஸ் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், சீனியாரிட்டி பிரகாரம் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் மார்க் பேஸ் பண்ணி 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்கங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட மார்க்ஸ் எந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடி நேர்காணலில் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களோட ரிசல்ட் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே. அண்ட் தென் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இது தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ரேஷன் கடை ரிசல்ட்டு உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.